அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே அமாவாசை நாட்களில் நம்ம வீடுகளில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடலாம், அதே போல் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவிலையும் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அமாவாசை நாட்களில் உங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. குறிப்பிட்டு இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் எப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த காட்சி பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது பசுமாட்டினுடைய 5 மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு விளக்கு. இந்த விளக்கை ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த விளக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் இந்த விளக்கு வாங்கி பயன்படுத்த முடியும். இது நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் செய்ததற்கான பலனாக சொல்லப்படுது அப்படின்னா அது மிகையாகாது. இந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய புகை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் விரட்டக்கூடியது அப்படின்னு சொல்வதால் நீங்களும் இந்த விளக்கு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இந்த நாளில் முக்கியமாக என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அமாவாசை நாட்களில் கட்டாயமாக அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பலரும் நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான், ஆனாலும் சில பேர் அதை கடைப்பிடிக்கிறது கிடையாது. அதே போல் வெங்காயம் பூண்டு ஆகிய உணவுகளையும் இந்த நாளில் தவிர்க்கிறது நல்லது. கருப்பு எல்லை தர்ப்பணம் செய்யும் போது கடனாக பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கணும். நீரில் இருந்தபடியே கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி கரையில் இருந்தபடியே நீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. தர்ப்பணத்தை கிழக்கு திசை பார்த்தபடியே கொடுக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு ஐதீகங்கள் சொல்கிறாங்க. இதில் எந்த விதமான சமரசங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம காகங்களுக்கு உணவு படைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி படையிலிட்டு காகங்களுக்கு உணவு படைக்கும் போது என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, படையிலிட்ட பிறகு சுவாமிக்கு படையிலிட்ட உணவுகளுக்கும் பூஜைக்கும் நம்ம முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அதன் பிறகுதான் காகத்துக்கு உணவு வைக்கணும். நம்ம வீட்டில் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்றதுங்கிறது காலகாலமாக கடைபிடித்து வரக்கூடிய விஷயந்தான். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக தேங்காயை உடைத்து அங்கு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் வாழைப்பழங்களை பூஜைக்கு வைக்கும்போது வாழைப்பழங்களை கிள்ளிட்டு வைக்கிறது நல்லது. துளசி இலையை வைத்து அதனோடு அச்சு வெல்லம் சேர்க்கிறது சிறப்பானது. இதில் நெய் சிறிதளவு இடுவதும் நல்லது தான். குறிப்பிட்டு இந்த நாளில் வெங்காயம் போடப்படாத வாழைக்காயால் செய்யப்பட்ட உணவு சமைத்து வழிபடுவது நல்லது. ஏன் இந்த வாழைக்காயால் சமைக்கப்பட்ட உணவு அமாவாசை நாள் வழிபாட்டில் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு கூட நாம் இப்போ யோசிக்கலாம். நிறைய காய்கறிகளும் கீரைகளும் வைத்து கூட வழிபாடுகள் செய்வோம், ஆனாலும் இந்த வாழைக்காயை அமாவாசை நாட்களில் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அதாவது நம்ம முன்னோர்களுடைய ஆசையை பெறக்கூடிய இந்த நாளில் இப்படி வாழையடி வாழையாக என்னுடைய குடும்பம் தழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வாழைக்காயை உணவாக சமைத்து வழிபாடு செய்கிறாங்களாம். படையல் இலையில் முக்கியமாக பச்சரிசியால் செய்யப்பட்ட சாதத்தில் புதிதாக வாங்கப்பட்ட தயிர் கலக்கி வைக்கிறது நல்லது. இதே போல் நாம் மற்ற உயிரினங்களுக்கு உணவு தானமாக கொடுக்கறதால நமக்கு நிறைய பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பசு மாட்டிற்கு ஏதாவது பழங்களையோ கீரைகளையோ தானமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஐதீகம். அதுபோல் அமாவாசையில் குறிப்பிட்டு பசு மாட்டிற்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அகத்தி கீரையும் காகங்களுக்கு படையலிட்ட உணவையும் நாம் வழங்குவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எதை மறந்தாலும் தை மாத அமாவாசையில் முன்னோருடைய வழிபாட்டை மறக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். குறிப்பிட்டு ஒவ்வொரு கிழமையோடு வரக்கூடிய அமாவாசையில் நிறைய நம்ம தகவல்களை பார்ப்போம். அதிலும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசைகளில் ஆடி மாத அமாவாசை, புரட்டாசி மாத அமாவாசை, தை மாத அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம். அதில் நாம் இப்போது தை மாத அமாவாசையை கடைப்பிடிக்க போகிறோம். இந்த நாளில் முன்னோர்களை வணங்குவதோ நம்ம வீட்டில் இருந்தபடியே கூட வழிபாடு செய்வதோ ரொம்பவே சிறப்பு தான். இப்படி முன்னோர்களுக்கு படையலிடும்போது குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்திருந்து பூஜிப்பது நல்லது.
இயலாத பட்சத்தில் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து கூட இந்த படையலை படைக்கலாம். முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில வைத்து படைக்கலாம். அதே போல் நம்ம குடும்ப வழக்கத்தின்படியும் உணவை வைத்து படையல் போடுவது நல்லது தான். குறிப்பாக இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் வச்சு படைக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோதுமை, தவிடு, அகத்திக்கீரை, வெல்லம், வாழைப்பழம் இவையெல்லாம் கலந்து முதல் நாளே ஊற வைத்து அமாவாசை அன்னைக்கு காலையில் பசுவுக்கு இதை தானமாக கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் ரெண்டு குத்து விளக்குகள் வைத்து ஒரு முகம் ஏற்றுவதோ, மறைந்தவருக்கு பிடித்த இனிப்பு, காரம், பழங்கள் படையல் இவையெல்லாம் வைக்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம். அதே போல் நம்மளுடைய குல வழக்கப்படி முழு தலைவலையிலைய படையில போடுவது நம்ம பார்த்துருப்போம். அது ரொம்ப சிறப்பு தான். என்னதான் நம்ம படையலுக்காக நிறைய விஷயங்கள் தயார் செய்திருந்தாலும் கூட, குறிப்பிட்டு இந்த நாளில் சிறிதளவதாவது சர்க்கரை பொங்கல் தயார் செய்து வழிபடுவது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதனால் சர்க்கரை பொங்கல் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. மறைந்தவருடைய படங்களுக்கு அன்றைக்கு சந்தனம், குங்குமம் இவையெல்லாம் வைத்து துளசி மாலை, வில்வ மாலை இவையெல்லாம் சாட்டலாம். அப்படி நாம் வைக்கும் போது அந்த படத்தை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வைக்கிறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் சிறு தட்டில் மறைந்தவர் பயன்படுத்திய துணி, நகை, கண்ணாடி இவையெல்லாம் கூட வைக்கலாம். அமாவாசை அப்படிங்கிறதே நம்ம முன்னோர்களுக்கான நாளாகத்தான் நாம் பார்க்குறோம். அதே போல் நாம் முன்னோர்களை வணங்கி ஆராதனைகள் செய்து அவர்களுடைய பரிபூர்ணமான ஒரு ஆசியை பெறக்கூடிய அற்புதமான நாளாகத்தான் இந்த நாள் பார்க்கப்படுது. மாதந்தோறும் அமாவாசை வரும், அதுவே முன்னோர்களை வணங்குவதற்கு உண்டான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதில் தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மற்ற அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய இயலாதவங்க தை மாத அமாவாசையில் செய்தாங்க அப்படின்னா, வருடம் முழுக்க முன்னோர்களுக்கு விரதம் இருந்து படையில் வைத்ததற்கான சமமாக இந்த நாளை சொல்கிறாங்க. குறிப்பிட்டு நாம் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த தை மாத அமாவாசையில் இது போன்று செய்தாங்க அப்படின்னா பாவ புண்ணியங்கள் நமக்கு சரியான முறையில் கிடைக்கும். தினமும் நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டு முன்னோர்களுடைய தர்ப்பணம், படையல் இவையெல்லாம் கொடுக்கிறோமோ இல்லையோ, இது போன்ற குறிப்பிட்டு முக்கியமான நாட்களில் செய்வது நல்லது. இதே போல் தர்ப்பணம், படையல் இவையெல்லாம் கொடுக்கும்போது அது எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு தெரிந்து கொள்வது முக்கியம். மேலும் என்னெல்லாம் இந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அதாவது கண்டிப்பாக அசைவ உணவுகளை இந்த நாட்களில் தவிர்க்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை நாம் தவிர்த்து கொள்வது ரொம்பவும் முக்கியத்துவம். முன்னோர்களுடைய இறந்த தேதி, ஆடி மாத அமாவாசை, தை மாத அமாவாசை, மகாலய அமாவாசை வழிபாட்டில் நாம் காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே போல் பித்ரு பூஜை செய்து காகத்துக்கு உணவு வைக்கும்போது நாம் குளிச்சுட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதான். முன்னோர்கள் இறந்த தேதி, ஆடி அமாவாசை இந்த நாட்களையெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது முடியல அப்படின்னா கூட குறிப்பிட்டே இந்த நாட்களில் செய்வது ரொம்ப நல்லது. இதே போல் அன்றைய நாளில் நம்ம முன்னோர்கள் நம்மை தேடி வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நாளை தவற விடாமல் கடைபிடிக்கலாம். முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமாக நிறைய பலன்களை பெற முடியும். அதில் குறிப்பிட்டு யாராவது நமக்கு செய்வினை செய்கிறாங்க, அதாவது நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த செய்வினை கோளாறுகள் கூட நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதபடி நடக்குமா. இதே போல் சில பேருக்கு எவ்வளவுதான் சம்பாதனை இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் போராடினாலும் கடன்களை தீர்க்கவே முடியாதது போல் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த கடன் தீராத கடன் கூட தீர்க்கக்கூடிய நாளாக இந்த அமாவாசை நாள் அமையுமா. இதே போல் தீராத கடன் தீரும், யமனும் சனியும் சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம். அமாவாசை தினத்தன்னைக்கு காக்கைகளை நாம் வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதப்படுது. இதனால் சனியால் ஏற்பட்ட கஷ்டங்கள் கூட தீர்ந்து போகும் என்று தான் நம்பப்படுது. தை அமாவாசை தினமான இந்த நாளில் நம்ம வீடுகளில் உணவு சமைத்து முன்னோர்களுக்கு படையிலிட்டு காகத்துக்கு வைத்து விட்டு அனைவரும் சாப்பிடுவது நல்லது. சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இந்த காகம் யமலோகத்தினுடைய வாசலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யமனுடைய தூதுவனான காகத்துக்கு சாதம் வைப்பதால் நம்மளுடைய முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குகிறார்கள் என்று சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் காகத்துக்கு சாதம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அமாவாசை பற்றிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் குறிப்பிட்டு தை மாத அமாவாசையில் நம்ம எப்படியெல்லாம் படையலிடணும், எப்படியெல்லாம் வழிபாடுகளை மேற்கொண்டால் நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படின்னு பார்த்தோம். இது இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.